வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த சக்ஸஸ் ஸ்டோரி கேட்கும்போது உங்களுக்கு அது புரியும், லவ்வில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு கஷ்டத்தை அனுபவித்தாலும் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க. அதனால் அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு ஹாப்பியான மேரேஜ் லைஃப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். லவ், அன்பு அப்படிங்கிறது நாம் மற்றவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது மட்டும் இல்லை, நாமளும் மற்றவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். இதுதான் ஒரு உண்மையான அன்பு, ஒரு உண்மையான லவ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போது நான் வந்து மற்றவங்களுக்கு அன்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணுமா, என்னோடய லவ்வை காட்டிக்கிட்டே தான் இருக்கணுமா, அப்போ நான் வந்து அன்பை எதிர்பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அது கரெக்டானதான். ஆனால் அளவுக்கு அதிகமான அன்பை மற்றவங்களுக்கு காட்டும் போதும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதும் அதை விட பல மடங்கு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் காட்டின அன்பை விட பல மடங்கு உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி வந்து விளக்கமாக சொல்லுது. இந்த ஸ்டோரியை வந்துட்டு நீங்கள் ரெண்டு மூணு தடவை பொறுமையாக கேட்டிங்க அப்படின்னா அதோடய உள்ள அர்த்தம் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு மேலோட்டமாக கவனிச்சு அப்படின்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ரெண்டு மூணு தடவை கேட்கும் போது அதில் இருக்கக்கூடிய உள்ள அர்த்தம் புரியும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்க மேலே நம்ம பாசமாக இருக்கிறோம், அவங்களுக்காக எதெல்லாம் வந்து விட்டு கொடுப்போம் அப்படிங்கிறத இதை வந்து காட்டுது. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட அவங்களோட எதிர்பார்த்த விஷயங்கள் திரும்பவும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அவங்க என்னென்ன மெத்தட்ஸை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். லிவிங் அண்ட் வின்னிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு பூபதி அண்ணா தான் ஹெல்ப் பண்ணார். நான் வந்து எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணோடனே உடனே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார். அதுக்கு வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி அவரை எனக்கு சொன்னார், ஆல்ஃபா மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என் பேர் ஸ்ருதி. நான் வந்து என்னோடய லவ் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். நான் 4 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பிரேக்கப் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் கேட்டால், இல்லை நீ பண்ணுறதில்ல எனக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால தான் பிரேக்கப் பண்ணுற அப்படின்னாங்க. சரி, நானும் அப்படியே விட்டுட்டேன். சரி, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி எனக்கும் கஷ்டமாக இருந்தது. நானும் அழுதேன், ஏன் பிரேக்கப் பண்ணாதா அப்படின்லாம் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இல்லை அவன் வந்து வேறு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கான், இப்போ வந்து புதுசாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதனால தான் உன்னை பிரேக்கப் பண்ணுறான், நீ விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் 1 இயர் கழிஞ்சு தான் நாங்கள் வந்து திருப்பியும் அவங்க வந்து எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னுட்டு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சாரி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து எதுக்கு நீ எனக்கு இப்படிலாம் மெசேஜ் பண்ணுற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அந்த பொண்ணு என்னை வேண்டான்னு சொல்லிட்டா, நான் பண்ண துரோகத்துக்கு வந்து அந்த பொண்ணு என்னை வேண்டான்னு சொல்லிட்டா, வேறு பையன் கூடலாம் பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ தெரியுது உன்னோட கஷ்டம், நான் உன்னை விட்டுட்டு போகும்போது உனக்கு இந்த மாதிரி வலிச்சிருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி விடு, போனது போகட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து இவர் கூட பேசியிருக்காரு, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் ஆனால் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்து கால் பண்ணு அப்படின்னதுக்கு. நான் கால் பண்ணதுக்கு அவர் என்ன சொன்னார், இல்லை நான் உன்னையெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் கேட்டால் எனக்கு அவன் மனசு ஃபுல்லாக அவள் தான் இருக்கா, நான் வந்து டிப்ரெஷன் இருக்கிறதுனால எனக்கு பேச்சு துணைக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதுனால இல்லாததுனால நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு நான் திருப்பி சொன்னேன், என்னை மன்னிச்சுக்கோ, உன்னை கல்யாணம் ஃபுல்லாக பண்ண மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணான்னு சொன்னதுக்கு என்னை மன்னிச்சுக்கோ, நான் தப்பாக
பேசிட்டேன் அவங்கிட்ட சாரி அப்படின்னாங்க. நான்ட்டு சரி பரவாயில்ல, உனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, நீ வந்து என்ன உண்மையாக லவ் பண்ணல, நீ அந்த பொண்ணை தான் உண்மையாக லவ் பண்ணியிருக்கனால தான் நீ அந்த பொண்ணுன்னு இது பண்ணுற, சரி நீ அந்த பொண்ணு கூட வாழ்ந்து சந்தோஷமாக இரு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நான் 4 வருஷம் நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணோம்ல, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, உன்னை விட்டு கொடுக்க முடியல, நீ வந்து அந்த பொண்ணுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற, என்னால் பார்க்கவும் முடியல, நீ முடிஞ்சால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அப்படி சொன்னேன். அப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு நான் அவனை லவ் பண்ணுவேன், நான் கல்யாணம்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து அவர் வந்து கல்யாணம் நான்ட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை என்னாலலாம் முடியாது, நான் கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருந்துட்டு போகிறேன், அந்த பொண்ணு கிடைக்கல, நான் கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருந்துட்டு போகிறேன், யாரையும் நான் கஷ்டப்படுத்தலை அப்படிலாம் சொல்லி டிப்ரெஷன் ஆகி அவர் வந்து சாகிற நிலைமைக்கே போய் சூசைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ரொம்ப மென்டலி ஃபுல்லாக பாதித்து அந்த மாதிரி ஆகிட்டாங்க. மென்டலி ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி சூசைட் பண்ணுற அளவுக்கு போய் அப்புறம் வந்து நான் இவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன். அப்போ வந்து ஆல்ஃபா மெடிடேஷன் பண்ணுங்கள், நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நீ என் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், உன்னை நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து தானாக உங்கள் லைஃப்பை விட்டு போகிறாங்க. அந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு 4 நாள் ஆல்ஃபா மெடிடேஷன் வந்து பண்ணேன். பண்ணோடனே 4வது நாள் அவங்க வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் அந்த 1 வீக்கில் நாங்கள் மேரேஜ் பண்ணியாச்சு. இப்போ மேரேஜ் பண்ணி 1 மந்த் ஆயிருக்கு. இப்போ வந்து இதான் எங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி. அதனால் வந்து நீங்கள் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருங்க, நெகட்டிவாக எதுவும் திங்க் பண்ணாதீங்க. அப்படி நெகட்டிவாக ஏதாச்சும் திங்கிங் வந்துச்சுன்னா டைவெர்ட் பண்ணிடுங்க, அதை எதாவது நினச்சி டைவெர்ட் பண்ணிங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நெகட்டிவாக வந்துச்சுனாவே நெகட்டிவை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து வந்து சக்ஸஸ் ஸ்டோரி இன்னொன்றுக்கு நான் வந்து கண்டிப்பாக போடுறேன், அதுக்கு அது நடக்கும், நான் வந்து போடுறேன் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரி நான் உங்களுக்கு போடுவேன். தேங்க்யூ 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 ஸோ மச் ஸ்ருதி. உங்கள் லைஃப் இனிமேலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நீங்கள் போடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி